ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு சங்கமம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டச் பிரைட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பிரெஞ்ச் பிரைட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பழைய வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நீங்க இன்னும் பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் ஷேர் பண்றேன். இப்போ இந்த டச் பிரைடுக்கும் நம்ம என்ன பண்ணணும், முடியை வந்து சிக்கி இல்லாம நல்லா வாரிக்கோங்க. என்னோட முடியில வந்து நான் லைட்டா ஆயில் தடவிருக்கேன், அப்பதான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். முடியை வந்து நல்லா சிக்கி எடுத்துட்டு நம்ம டாப் செக்ஷன்ல வந்து நம்ம கொஞ்சம் முடி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா வந்து ஃப்ரெஞ்ச் பிரைடுக்கு நம்ம இது மேல வந்து கொஞ்சம் முடி எடுத்து நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரிதான் பின்ன போறோம். பட் பின்னலுக்கு நம்ம மேல விடாம பின்னலுக்கு கீழே விட்டு நம்ம வந்து உல்டாவா பின்ன போறோம். அந்த மாதிரி பின்னனாதான் உங்களுக்கு இந்த டச் பிரைடு வந்து வரும். இப்போ ஃப்ரெஞ்ச் பிரைடு மாதிரியே நம்ம கொஞ்சம் செக்ஷன் வந்து நம்ம மேல எடுத்தோம். இதை வந்து மூணா பிரிச்சுக்கோங்க. இப்ப நம்ம பின்னல் வந்து எப்பவுமே மேல விட்டு தான் பின்னுவோம். இந்த டச் பிரைடுக்கு வந்து கீழே வந்து விட்டு நீங்க வந்து பின்னணும், உல்டாவா பின்னணும். அந்த மாதிரி பின்னாதான் உங்களுக்கு டச் பிரைடு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு செட் வந்து நம்ம பின்ன உடனே இப்ப ரைட் சைட்ல இருந்து கொஞ்சமா முடி எடுத்து நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலுக்கும் நம்ம உள்ள இப்படி விட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஈஸியா. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைட்லயும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா செக்ஷன்ஸ் ஆஃப் ஹேர் எடுத்து நம்ம இந்த மாதிரி உள்ள விட்டு பின்னலாம். பிரெஞ்ச் பிரைட்ல நம்ம நார்மலா வந்து மேல வந்து பின்னல் வந்து மேல விடுவோம். இது அந்த மாதிரி இல்லாம உள்ள விட்டு நம்ம பின்னணும், அப்பதான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து அழகா வந்து மேல வந்து தெரியும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செக்ஷன்ஸ் ஆஃப் ஹேர் எடுத்து முடியில சேர்த்து இந்த மாதிரி பின்னிட்டே வந்தோம்னா டச் பிரைட் வந்து நம்ம சூப்பரா போட்டுடலாம். முடி சிக்கில்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா வந்துடும். அதே போல ரைட் சைட்ல இருந்து கொஞ்சம் முடி எடுத்து நம்ம அந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல நம்ம எடுத்து ஈஸியா வந்து பின்னிடலாம். கடைசியா நம்ம எல்லா முடியும் எடுத்துட்டு பிறகு நம்ம நார்மலா மூணு கால் பின்னல் வந்து உள்டாவா பின்னிக்கலாம். நீங்க இங்கேயே ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரீ ஹேர் விடுறதுனால விடலாம், இல்ல கிளிப் மாதிரி எதனா குத்திட்டு ஃப்ரீ ஹேர் மாதிரி விடலாம். அப்படி வேணும், அப்படி இல்லைன்னா நீங்க ஃபுல்லா வந்து பின்னிட்டு கீழே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா முடி எல்லா பக்கமும் இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியா இருக்க, முடி வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். இதை ரப்பர் பேண்டோ இல்ல வேற எதனா ஹேர் பேண்டோ நீங்க வந்து போட்டு செக்யூர் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம டச் பிரைட் வந்து போட்டாச்சு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையில வந்து உல்டாவா பின்னல் வந்து பின்னன மாதிரி உங்களுக்கு வந்து அழகா இருக்கும். குட்டி பசங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு போடும்போது நல்ல உச்சந்தலையில இருந்தே நீங்க போட்டு வந்தீங்கன்னா அழகா பாம்பு மாதிரி இருக்கும், சூப்பரா. இதை நீங்க வந்து ஆபீஸ்க்கு இல்ல எதனா பார்ட்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்க போட்டுட்டு போலாம். இன்னைக்கு இந்த வீடியோல டச் பிரைட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Thanks for watching this video.